வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மட்டும் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸ்டாக்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போட்டுறேன். அதுக்கு அடுத்து வந்து மெம்பர்ஸ் வீடியோவும் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் வரிசையாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டெலிகிராம் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். கிளாஸ் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் எல்லாமே வந்து டெலிகிராமில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. அதே மாதிரி டிமெட் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜீரோ தான் அப்டாக்ஸ், அது போக அலைஸ் ப்ளூ, இந்த மூணு வந்து லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். நிஃப்டி வந்து என்ன டைரெக்ஷன் போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு இந்த வாரம் மார்க்கெட்டே அவ்வளோ மோசமாக இருந்தது. நம்ம கீழே போகணும்னு நினச்சோம், அது வந்து திருப்பி ஒரு கேப் அப் கொடுத்துட்டே இருந்தது, ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் அப்டேட் வீடியோலேயே சொல்லிட்டேன், இன்றைக்கி வந்து மார்க்கெட் சரியில்லை, பார்த்துக்கோங்க அப்படின்றத அப்டேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நமக்கு இப்போது அடுத்து வரப்போகிற வாரம் ரொம்ப முக்கியமான வாரமாக இருக்கும். இப்போது இதை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19600 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். நான் சொல்கிறது ஓவரால் லெவல், இது பிரேக் அவுட் நடந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இந்த லெவல் வரைக்கும் போகும், அல்லது மறுபடியும் கீழ் நோக்கி செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி வர்ற பட்சத்தில் 19000 அப்படின்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாவும், 18800 அதுக்கும் கீழே உடைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் 18600-18650 அப்படின்றது அடுத்தடுத்த ஓவரால் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது, ஓகேங்களா? மார்க்கெட் ஓவராலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. நமக்கு எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தான் பொறுமையாக வந்து ட்ரேட் எடுக்கணும். எப்போது கரெக்டான இது கிடைக்குதோ அந்த டைம் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணுமே தவிர, சும்மா நம்ம போயிட்டு ஒரு பை எடுப்போம், ஒரு செல் எடுப்போம் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க. அது நல்லதுக்கும் கிடையாது. ஸோ ஒன்று கிடைக்கல அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிடணும். இன்றைக்கி மார்க்கெட் சரியில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண பிடிக்கலையா, இன்றைக்கி அவ்வளோதான் கொடுக்கலன்னு நினச்சிட்டு விட்டுட்டு அடுத்த இதை பார்க்க போயிடணும். இல்லது நான் வந்து இல்லை நான் இன்றைக்கி எடுத்தே தீர்வேன் அப்படின்லாம் உட்காந்துருக்கக்கூடாது. மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போதோ அது கூட வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறது தான் எப்போவுமே நல்லது, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டு நாளாகவே கேப் அப்பு, ஓகேங்களா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நல்ல ஒரு கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகுனா வெயிட் பண்ணிடுங்க, அன்றைக்கி இது பண்ணாதீங்க அப்படின்றத ஒரு லாஸ்ட்டு 2 டேஸாகவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்குது. இதில் வந்து போய் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா பயங்கர ரிஸ்க்கு, மார்க்கெட் மொமெண்டம் டெட் அப்படின்னு சொல்லுவோம் இதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொமெண்டம் இல்லை அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போய் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறத கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணுறதா நல்லது. இல்லை சப்போர்ட் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட்டில் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலுமே உங்களுக்கு பெரிய அளவில் மொமெண்டம் இருந்திருக்காது, ப்ரீமியம் தான் அடி வாங்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, சரிங்களா? பொதுவாகவே எடுக்கக்கூடாது. நமக்கு கரெக்டாக தெரிஞ்ச பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டே 100% ரிஸ்க்கு, ஓகேங்களா? நம்ம ஃபுல்லாகவே ரிஸ்க் எடுக்கிறோம். அப்படி ரிஸ்க் எடுக்கிற பட்சத்தில் நம்ம கரெக்டானதை முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர, நான் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அந்த மைண்ட் செட் இருந்தால் தயவு செஞ்சு இது பண்ணிடுங்க. நம்ம பண்ண வேண்டியது கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் எப்போ கிடைக்குதோ கிடைக்கும்போது எடுக்கணும், காத்திருக்கணும். நம்ம வந்து வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், அது கூட உட்காந்து பார்க்கணும். அது எப்போ கொடுக்குதோ கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணுமே தவிர, நான் இல்லை இல்லை இது வந்து சப்போர்ட் பாயிண்ட் தான் நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா அன்னைக்கு மொமெண்டம் இல்லை அப்படின்னா அது நமக்கு கொடுக்காது, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் இன்ட்ராடேக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓவரால் அப்டேட் வந்து இப்போ உங்களுக்கு சொன்ன லெவலில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் மட்டும் நான் தரேன், பட் இது வந்து வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணுங்க. இப்போ நான் லாஸ்ட் இதில் வந்து ஆரம் மார்க் போட்டிருந்தேன், சின்ன ஒரு மொமெண்டம் மட்டும்தான் கிடைச்சிருக்குமே தவிர பெரிய அளவில் இதோட இதை போய் அது வந்து இது பண்ணலை, ஓகேங்களா? அதுவும் லாஸ்ட்டு டைம் தான் போய் கொடுத்தது. பெருமை நான் லாஸ்ட் டைம் அப்படின்னாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கம்முன் இருந்துருவேன், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அகெயின் இந்த டே லோ, அதாவது 19200 பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 168 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், நான் ஏற்கனவே சொன்னதான். அதையும் தாண்டி கீழே வருது அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் எப்படி அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். அதேமாரி டவுன் சைட் அந்த கேப் அப் ஆகிருக்கு பாருங்கள், அந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி வச்சுடுங்க. மார்க்கெட் கீழே வரும்போது அது ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணும். அகெயின் இதே தான் அப்சைடில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீ காலையிலே சொல்லியிருப்பேன், 19300 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், ஓகேங்களா? நான் இன்றைக்கி சொன்னேன், இன்றைக்கி டே ஹையை பிரேக் பண்ணாலுமே இந்த ரெண்டு லெவலை தாண்டாது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணணும். இப்போது இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து அடுத்த லெவலை நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும், புரிஞ்சுதுங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், கேப் அப்லேயும் கேப் டவுன்லேயும் ஓப்பன் ஆனால் நம்ம அன்னைக்கு வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக ட்ரேட் எடுக்கிறதா நல்லது. இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து 4 ஹவராகவோ 3 ஹவராகவோ செக் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்குது மார்க்கெட்டு டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும்.
அப்படி பார்க்கும்போது தான் உங்களால் வந்து ஓரளவு நல்லா இது பண்ண முடியும். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே போட்டது தான், அதை விட்டுருங்க. இப்போது நான் இந்த ட்ரெண்ட் லைனை தூக்கிடுறேங்க. இப்போ இங்கே நீங்கள் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ண முடிஞ்சால் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ண முடிஞ்சால் கனெக்ட் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலாட்டி விட்டுருங்க. ஓகே, அப்போ ஓவராலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பண்ணணுமா அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணுறதா நல்லது. இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது இன்ட்ராடே லெவல்ஸ் மாதிரி ஒன்று, அந்த மாதிரி இது இருக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லெவலை ரீச் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்தடுத்த லெவல் என்ன டைரக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு தான் எடுக்கணும். அதுதான் கரெக்டான ட்ரேடு. அது வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் டவுன் சைட் நோக்கி வந்து இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுதா, அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த 300 அந்த லெவலில் பிரேக் பண்ணாலுமே 350. ஓகே, இந்த 350 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள், 19,400, 450 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஓவரால் லெவல் தான். ஓகேங்களா? கரெக்டாக இந்த லெவல் போகும்னு சொல்ல வரல, இது வந்து ஓவரால் லெவல், வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் கூட செல்லிங் ப்ரெஷர் அடிக்கலாம். ஆனால் இப்படி இருக்கிற மார்க்கெட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பையர்ஸு செல்லர்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் ஈவனாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு பேரெல்லாம் டாமினேட் பண்ண முடியல, ரெண்டு பேரும் ஈவனாக இருக்க போய் தான் நமக்கு வந்து தோஜி தோஜியாக வச்சுட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம உள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. அவங்க சண்டை போட்டு முடிச்சு ஏதாவது ஒரு டைரெக்ஷன் கொடுக்கட்டும், கொடுக்குற பட்சத்தில் நம்ம அந்த டைரெக்ஷன் நோக்கி ட்ராவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெவல்ஸை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நான் தெளிவாக போடுவேன், ரிஸ்கி ட்ரேட் அப்படின்னா ரொம்ப பிகின் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ரிஸ்கி ட்ரேட் அப்படின்னாலே அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். நார்மல் ட்ரேட் அப்படின்னா ஆரம் மார்க் போட்டுட்டு இது பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் நான் சொல்லுவேன், எனக்கு மார்க்கெட் மேபி இப்படி போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது, இல்லை இப்படி போகாது அப்படின்றது வந்து ஒரு உங்களுக்காக தானே நான் வந்து ஒரு 5 to 10 minutes அந்த மார்க்கெட் டைத்துலேயும் ஒதுக்கி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது காரணம் அதுதான். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நிஃப்டியே எப்படி இருந்தால் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், அதுவும் அதே தாங்க. தோஜி தோஜி இருக்கிறாங்க. நம்ம பேங்க் நிஃப்டி பக்கமே இப்போ கொஞ்சம் நாளாக போகலை. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் இதை வந்து டேவாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். லெவல்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டேவாக கன்வெர்ட் பண்ணிடலாம், அடுத்து நீங்கள் வீக்லியாக கூட கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், நான் காட்டுறேன். ஓகே, இப்படி 3 நாள் தோஞ்சி போட்டாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அமைதியாக இருந்துடணும். இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 43,400 அப்படின்றது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்க. இதை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா 43,800 அதையும் பிரேக் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னா 44,400 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். சாரிங்க, 44,000 அடுத்து 44,400 இதுதான் இதோட லெவல். 43,800, 44,400, இது அப்சைடில் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 இடங்கள்லையும் கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கான். நீங்கள் இந்த டவுன் சைட்லேருந்து நான் அன்றைக்கி போட்ட ட்ரெண்ட் லைன் அழிச்சிட்டு இப்போ டவுன் சைட்லேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஓரளவு கனெக்ட் ஆகி இப்படி போய் நிற்கும். நான் உங்களுக்கு வேணால் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ 1 ஹவராகவோ அல்லது 4 ஹவராகவோ நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி ஒரு W பட்டன் இப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது ஒரு நிமிஷங்க, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நான் இப்படி தான் வரையணும், இதுதான் கரெக்டும் கூட. அன்னைக்கு வரைஞ்சது வேணாம். ஓகே, இப்போ இதை வந்து நான் எடுத்துடுறேன் மறுபடியும். இது வந்து ஓவரால் லெவல்ஸ் தான், நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்கே ஒரு லெவல் சொல்கிறாங்க, அங்கே ஒரு லெவல் சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் இங்கே போட்டிருக்கிறது வந்து எனக்கு என்னோட கன்வீனியன்ட்டுக்காக ஓவரால் லெவல் சும்மா போட்டு வைப்பேன். ஓகேங்களா? இது வந்து தேவையில்லை தான், பட் போட்டு வைப்பேன். இது வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது இங்கேருந்து வந்திருக்கு, திருப்பி மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ட் அடித்து மறுபடியும் கீழே வந்திருக்கு, திருப்பி இது வந்து 4 ஹவர். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் 2 கேண்டில் இருக்குது ஒரு நாளைக்கு. ஸோ மறுபடியும் இங்கே வந்துட்டு இங்கே போய் நிற்கிது. இப்போ மறுபடியும் என்ன நடக்கும் அப்போது? சப்போஸ் கீழே வர்றாங்க அப்படின்னா 43,200 பிரேக் பண்ணுறாங்கன்னா திருப்பி ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணுமா? அப்போ ட்ரெண்ட் லைன் பாயிண்ட் எங்கே இருக்குது? 43,000 இருக்குது. அப்போ மறுபடியும் அந்த லைன் வரைக்கும் டவுன் சைடில் டச் பண்ணும். நான் சொல்கிறது ஓவரால் லெவல். ஓகே, சப்போஸ் பை சைடில் போகுது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 43,600 வரைக்கும் மேபி போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. அதுக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இப்படி கேப் அப் கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடாது. ப்ராப்பராக ஓப்பன் ஆகி ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதே இதை 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எப்படி நிஃப்டி இருந்ததோ அதே மாதிரி இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? திருப்பி வந்து இதை பிரேக் பண்ணி வரும்போது நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். லெவல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ ஓவரால் மார்க்கெட் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சது தானே? இதுதான் நம்ம எப்படி செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இப்போ நான் வரைஞ்ச அந்த ட்ரெண்ட் லைன் எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? அந்த ட்ரெண்ட் லைன் வந்து 43,000 போய் நிற்கும்.
ஸோ அதை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோட அனாலிசிஸ். ஓகேங்களா, சப்போஸ் இங்கே வருது அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுக்கறனா அடுத்து டவுன் சைட் நோக்கி ட்ராவல் பண்ணுவான், அல்லது இங்கே மறுபடியும் டெஸ்ட் பண்ணி இப்படி திருப்பி போகிறானா, அல்லது இந்த டபிள்யூ பட்டனவே அவன் வந்து கன்சிடர் பண்ண போகிறானா அப்படின்றது இனி நடக்க போகிற பிரேக் அவுட்டு. நெக்ஸ்ட் வீக் பிரேக் அவுட் தான் நமக்கு முக்கியமான பிரேக் அவுட்டு. சரியான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டில் தான் இது வந்து நிற்கிது. பேங்க் நிஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ இங்கே வந்துடலாம். இதை உட்காந்து உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் புரியும். ஒரே நாள் பார்த்துட்டு ரெண்டாவது நாள் இது பண்ணும்போது டெஃபினட்டாக நிறைய பேருக்கு புரியாது, இந்த மேம் ஏதோ ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அப்படின்னு தான் புரியும். ஆனால் உட்காந்து அனலைசிஸ் பண்ணுறது அப்படின்றது, அதேமாதிரி ரொம்ப பிகினராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் டெஃபினட்டாக நம்ம சொல்கிற இது அவங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் என்னன்னாலே நிறைய பேர் தெரியாமல் டைரெக்டாக ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. யார் சொன்னாலும் சரி, புட் ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி, கால் ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் எங்கேயோ போய் கால்ஸ் எடுத்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு தொழிலையும் இறங்காதீங்க. இது நம்மளை பொறுத்த மட்டும் ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் தெரியாமல் நம்ம வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, தெரியாத ஒரு இடத்துல போய் பணத்தை எப்பவுமே போடாதீங்க. அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி கற்றுக்கிட்டு போடுங்க, அது மட்டும்தான் நல்லது. தெரியலையா கற்றுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு தானே உட்காந்து நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி 1500 தான் வாங்குறேன், ஆனால் நான் வந்து ஆப்ஷன் சொல்லித்தரல, நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா வர்றவங்க ஃபுல்லாகவே பிகினராக இருக்காங்க. டேரெக்டாக நான் அவங்கள எப்படி ஆப்ஷனுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடியும்? அவங்க மொதல் பொறுமையாக ஸ்டாக்ஸில் பண்ணி பார்க்கணும், அப்புறமேட்டு ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ணி பார்க்கணும், அப்புறம் இன்ட்ராடேயில் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷன் பக்கம் வரணும். ஆனால் இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆப்ஷன் தான் கேட்டால் நாங்களும் நாலு யூடியூப் வீடியோ பார்த்தோம் மேம் அப்படின்பாங்க. ஓகே, அது உங்களோட விருப்பம் தான், பட் சொல்கிறேன். ஓகேங்களா, மேபி அதில் கற்றுக்கிட்டவங்க கூட இருக்கலாம், எனக்கு தெரியலை. மேபி நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லைங்க, லேட் இல்லை, கொஞ்சம் வருடங்கள் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் 43200 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து 43140 43080 வரைக்கும் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து டவுன் சைட் லெவல். இப்போ இது எதுக்காக சொன்னேன்றது உங்களுக்கு புரியும். இந்த லோ பிரேக் பண்ணால் மட்டும், இது இந்த இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து ட்ரெண்ட்லேயும் வரைஞ்சிட்டு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா எடுக்கலாம், ஆனால் ரிஸ்கி ட்ரேடு. புரிஞ்சுதுங்களா கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே இது அப்சைட் அப்படின்னா, நம்ம இப்போ சொன்ன மாதிரி இது முக்கியமான லெவல், முக்கியமான லெவல்னு இதுதான் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து 43450 இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 43500 இஸ் அ மேஜர் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். ஓகே, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஃபின்னிஃப்டிக்கு போயிடலாமா? மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, லைக் ரொம்ப முக்கியம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட ரொம்ப டீட்டெயிலாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது வந்து ஃபின்னிஃப்டியோட வழக்கம் போல் 4 hours கேண்டில் எடுத்திருக்கேன். இப்போ இதோட முக்கியமான ரெசிஸ்டண்ட்டும் இது தாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் உள்ள 4 hour கேண்டில் கீழே வந்து தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம வந்து டவுன் சைடில் தான் நீங்கள் வந்து இதுக்கு ட்ரெண்ட்லைன், இப்போ அன்றைக்கு கூட ட்ரெண்ட்லைன்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு நிமிஷங்க. இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்காம டைரெக்டாக நான் பழைய இது சொன்னேன், பழைய லெவல்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லி லெவல்ஸுமே நான் சேஞ்ச் பண்ணுவேன். அதை எப்பவுமே மறந்துடாதீங்க, அது வந்து டெம்பரவரி லெவல்ஸ் தான். ஸோ லெவல்ஸையும் சேஞ்ச் பண்ணுவேன். ஓகே, அப்படி பண்ணும்போது தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. இது வந்து இதே மெத்தடில் தான் நமக்கு பேங்க் நிஃப்டியும் இருக்குது. நான் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரா பண்ணி காட்டுறேன். சேம் மெத்தடில் தான் பேங்க் நிஃப்டியும் இருக்குது. அப்போ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்சைடில் வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். எந்த லெவலுக்கு மேலே? ஒரு 19500 மேலே கிடைக்கட்டுமே. ஓகேங்களா, 19500 மேலே கிடைக்கிற பட்சத்தில் 19568, அதுக்கடுத்த லெவல் வந்து 19700 அப்படின்றது அப்சைடு ஓவரால் லெவல். இதே இது இந்த ட்ரெண்ட், இது இப்போ டே லோ வந்து பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் இந்த லெவலுக்கு வருவான். அந்த லெவல் வந்து 19300 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, 19280 அல்லது 300 இந்த லெவல் நோக்கி வந்து இங்கே கீழே வந்து முடிப்பான். அதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் 15 minutes கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நான் வந்து கிளாஸில் சொல்லித்தர மாதிரி மெத்தடில் தான் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்ச் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் இதில் வந்து ஃபின்னிஃப்டியில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி இந்த மூணு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்ன நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1500 கிடையாது, 1200 தான். அதோட நீங்கள் வந்து ப்ரூஃபை வந்து எனக்கு ஸ்னாப் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து 1200 தான். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலுக்கு கீழே வந்து லிங்க், மூணு லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன்,
உங்களுக்கு எது ஜீரோதா வெப்சைட் கன்வீனியன்டா இருக்கா, அல்லது அப்ஸ்ட்ராக்ட் கன்வீனியன்டா இருக்கா, அல்லது ஏஞ்சல் ஒன் கன்வீனியன்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த இதில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மக்களே வழக்கம் போல சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.